தெலுங்கானாவை கட்டியாண்ட சந்திரசேகரராவை ஆட்சியில் இருந்து அகற்றுவதே தனது வாழ்நாள் லட்சியம் என சபதம் எடுத்து அந்த சபதத்தை வெறும் எட்டு ஆண்டுகளில் நிறைவேற்றி காட்டியுள்ளார் ரேவந்த் ரெட்டி வலதுசாரி வளர்ப்பு என்ற முத்திரை சொந்த கட்சியிலேயே மூத்த தலைவர்களின் எதிர்ப்பு என பல்வேறு சிக்கல்களைத் தாண்டி ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதல்வரானது எப்படி ஒரு சாதாரண விவசாயியின் மகன் தெலுங்கானாவின் முகமாக மாறுவதற்கு எடுத்த முயற்சிகள் என இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வலதுசாரி ஆதரவாளர் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு டிஆர்எஸ் கட்சியின் வேட்பாளர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சுயேட்சை வேட்பாளர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தெலுங்கு தேசம் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் தெலுங்கானா மாநில தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் ஏழாம் தேதி தெலுங்கானா முதலமைச்சர் இதுதான் ரேவந்த் ரெட்டி பயணித்து வந்த அரசியல் பாதை ஆனால் தொண்டராக இருந்து தலைவராக மாற கடந்த இருபது ஆண்டுகளில் அவர் செய்த சாகசங்கள் பல ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த ரேவந்த் ரெட்டி தனது கல்லூரி காலத்தில் ஏபிவிபி எனப்படும் வலதுசாரி மாணவர் இயக்கத்தில் இணைந்து பயணித்துள்ளார் பின்னர் தெலங்கானா பாரதிய சமிதியின் உள்ளாட்சி வேட்பாளராக களமிறங்கினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுயேட்சையாகவும் களமிறங்கி உள்ளாட்சி தேர்தலில் அம்முக வெற்றி பெற்றுள்ளார் பின்னர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சந்திரபாபு நாயுடுவின் தலைமையிலான தெலுங்கு கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் கட்சியில் இணைந்த அடுத்த ஆண்டே கோடங்கல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டது தற்போது எந்த கட்சியில் முதல்வர் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றாரோ அதே காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரை ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அன்று தோற்கடித்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலும் அதே தொகுதியில் இருமடங்கு வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார் ரேவந்த் ரெட்டியின் வெற்றிக்கு பரிசாக அவைத் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மேலவைத் தேர்தலில் நியமன எம்எல்ஏவிற்கு லஞ்சம் கொடுத்ததாக ரேவந்த் ரெட்டி மீது குற்றம் சாட்டப்பட்டது இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்டு பின் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார் விடுதலையானவுடன் கேசிஆரை ஆட்சியிலிருந்து அகற்றுவதே எனது வாழ்க்கையின் லட்சியம் என சபதம் எடுத்தார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தெலுங்கு தேசம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த அவர் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஆனால் தொடர்ச்சியாக பல வெற்றிகளை சந்தித்த ரேவந்த் ரெட்டி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் டிஆர்எஸ் கட்சி வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார் இருப்பினும் அதற்கு அடுத்த ஆண்டே காங்கிரஸ் சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு யாருமே எதிர்பார்க்காத வகையில் தெலுங்கானா காங்கிரஸ் கட்சியின் தலைவர் என்ற மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது கட்சியில் இணைந்து மூன்றே ஆண்டுகளில் அவருக்கு உயர்மட்ட பொறுப்பு வழங்கப்பட்டதை காங்கிரஸ் கட்சியினரே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ரேவந்த் ரெட்டிக்கு எதிராக கிளர்ச்சி குரல்களும் கட்சிக்குள் எழத் தொடங்கின ஆனால் இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமல் தேர்தல் பணிகளில் தனது முழு கவனத்தையும் செலுத்த தொடங்கினார் இவரது தேர்தல் பிரச்சாரம் தொண்டர்களிடையே கவனத்தை ஈர்த்தது தொடர்ச்சியாக கேசிஆரையும் அவரது குடும்பத்தையும் கடுமையாக விமர்சித்தார் இறுதியில் யாராலும் வீழ்த்த முடியாது என்று நினைத்த கேசிஆர் தலைமையிலான பி கட்சியை வீழ்த்தி தெலங்கானாவில் முதன்முறையாக காங்கிரஸை ஆட்சி கட்டிலில் அமர்த்தியுள்ளார்